இன்றைய மன்னா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் ஏதோ ஒரு வகையிலே நாம் துக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் கலங்கி தவிக்கிறோம். துக்கங்கள் நம்மை மேற்கொள்ளுகிற பொழுது யார் நம்முடைய துக்கத்தை மாற்ற முடியும்? யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? என் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் எப்பொழுது பதில் கிடைக்கும் என்று சொல்லி நாம் புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. அநேகருக்கு தங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சரியானபடி ஒழுக்கத்தில் வளர்க்க முடியவில்லையே என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அநேகர் தாங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் எல்லாம் நஷ்டமடைகிறதே என்று சொல்லி கவலைகளும் ஏக்கங்களும் அநேகரை ஆட்கொள்கிறது. சிலருக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனங்கள், ஏதோ ஒரு வியாதி அவர்களை மேற்கொள்கிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நிற்கதியாய் வாழக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சிலருக்கோ வாழ்வில் எந்த விதமான சமாதானமும் எந்த விதமான நிம்மதியும் இல்லாதவாறு வேதனையோடு கூட தங்கள் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நாம் துக்கப்படக்கூடிய காரியங்கள் வாழ்வில் கடந்து வருகிற பொழுது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய துக்கங்களையும் அவர் மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் துக்கப்படலாம், வேதனையான பாதைக்குள் கடந்து போகலாம், ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா துக்கங்களையும் கலக்கங்களையும் மாற்றி நம்முடைய வாழ்வில் நிம்மதி தருவதற்கு அவர் இந்த நாளில் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனை சார்ந்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.